ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நித்தியின்சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ட்ரிப்பு கிளம்ப போகிறோம், அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் இது. நம்ம குட்டீஸ்க்கு தான் ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், கேக்ஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ் கொஞ்சமாக வெளியேருந்து வாங்கியாச்சு, கூடவே வந்து ஒரு குட்டி கேக்கு வந்து டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு நான் செஞ்சுருக்கேன். அதோடைய ரெசிபி நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். கூடவே இன்றைக்கி ப்ரீ ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்திருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே, ஸோ நம்ம வீட்டில் வந்து சூப்பரான மட்டன் குழம்பு. கூடவே வந்து நண்டு பிரட்டல். இந்த நண்டு பிரட்டலுக்கான ரெசிபியை நான் கூடி சீக்கிரமாக போடுறேன். நண்டு கிரேவிக்கான ரெசிபி வேணால் நித்தியின் சமையலறையில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ். ஒரே ஒரு நாள் தான் நாங்கள் ட்ரிப் கிளம்ப போகிறோம், அதுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தால் அவங்களுக்கு பிடிச்ச வந்து நடக்கல்ல மில்க் பிக்கீஸ், நெபாட்டி, மேல்கிஸ்ட்டு, பொறி உருண்டைன்ட்டு எல்லாமே பிடிக்கும், அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். கூடவே ஒரு சின்ன கேக் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அதை செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க, கூடவே வந்து முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை, அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு நாம் ஃபஸ்ட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் கிட்டே இந்த பீட்டர் இல்லைனாலும் வந்து ஹேண்ட் பீட்டரில் பிளெண்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து மிக்சர் ஜாரில் கூட போட்டு நீங்கள் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நாம் எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் வந்து கடையில் வாங்கினாலும் வீட்டிலேருந்து செஞ்சுட்டு போகிற ஸ்நாக்ஸ் வந்து ஃபேமிலி கூட உட்காந்து நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் வந்து இந்த டைம் வந்து நேரில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க, ஸோ இந்த கேக் வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினச்சி தான் நான் இதை செய்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் வேகிறதுக்கு ஒரு 1/2 hour டைம் வேணும். ஸோ இதை நீங்கள் கேக் நீங்கள் பிகினர் அப்படின்னா இந்த கேக் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சிக்கு முட்டை, சர்க்கரை, அது கூடவே வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நாம் கலக்கி எடுத்தாச்சு. அடுத்ததாக இது கூட 1/2 cup அளவுக்கு ரீஃபைண்டு ஆயில் ஆட் பண்ணுறேன், இல்லைனா உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுனாலும் மெல்ட் பண்ண, சூடு இல்லாத மெல்ட் பண்ண பட்டர் நீங்கள் ஆட் பண்ணி அதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 cup அளவுக்கு மைதா மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஸ்லோவாக ஜென்டிலாக கலந்து விட்டுருங்க, அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா மாய்ஸ்டாக சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு கலக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேக்கும் நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. இது கூடவே நான் டியூட்டி ஃப்ரூட்டியை ஆட் பண்ணுறேன். டியூட்டி ஃப்ரூட்டியை கொஞ்சமாக மைதா மாவில் டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லா டியூட்டி ஃப்ரூட்டியும் வந்து அங்கங்கே நம்ம சாப்பிட்றக்கு இருக்கும், இல்லைனா எல்லாமே கீழே போய் தங்கிடும். அவ்வளோதான், நம்மளுடைய டியூட்டி ஃப்ரூட்டி கேக்குக்கான பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு கேக் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கேக் டின்ல வந்து லைட்டாக எண்ணெய் தடவி அதில் வந்து மைதா மாவை டஸ்ட் பண்ணி எக்ஸஸ் எல்லாமே டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நாம் ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை ஊற்றி நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு அதில் இந்த கேக் டின்னு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த கேக் வந்து வேகிறதுக்கு கரெக்டாக 40 minutes ஆச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேட்டர் கம்மியாக ஊற்றிருந்தீங்கன்னாலும் இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியாகும், ஸோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஃப்ளஃபியான கேக் 40 minutesில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் அப்படியே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன்.
இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு கேக் கீழே எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக டிமோல்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே நான் ஒரு பட்டர் பேப்பரில் வந்து டிமோல்ட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே வந்து நான் பேக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். லைட்டாக சூடு ஆறினதுக்கப்புறமா பேக் பண்ணோம்னா நம்மளுக்கு அப்படியே அந்த மாய்ஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஃப்ளஃபியான பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் பட்டர் பேப்பர் வச்சும் பேக் பண்ணிவிட்டேன். இதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அங்கே டூரில் போய் கட் பண்ணி காட்டுறேன். இது வந்து நான் காலையில் வந்து கிச்சடி கலர் போகிறேன். ஸோ அதுக்கான ப்ரிப்ரிப்ரேஷன் கேரட் பீன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் நாளைக்கு வந்து கோத்தகிரி ட்ரிப் போக போகிறோம். அதுக்காக தான் இந்த ப்ரிப்ரிப்ரேஷன். அடுத்த வீடியோ சூப்பரான வ்ளாக் வரப்போது கண்டிப்பாக காத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.